பழனி ட்ரிப்பில் இந்த டைம் நம்ம பழனி தேவஸ்தான அகாமடேஷனில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம் எப்படி இருந்துச்சு, நம்ம பே பண்ண அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழனி தேவஸ்தானத்தில் நீங்கள் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நேரில் தான் வந்து வரணும்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் புக்கிங் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணாலுமே வந்து புக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இந்த ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம்ஸ் புக் பண்ணணும். ரூம்ஸை பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர் போர்டில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஏசி, நான் ஏசி, டீலக்ஸ் அப்படின்றலாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கான ப்ரைஸுமே வந்து அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பெட்ரூம் ரூம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து போனது பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பேர் போயிருந்தோம். ஸோ நமக்கு டூ பெட்ரூம் நாலு பெட் இருக்கும். ஸோ அது வந்து ஓகேவாக தான் இருக்குன்ற மாதிரி அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடம்பன் நிலம் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் இதுதான். ஸோ அந்த பில்டிங் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் கையில் வந்து உங்களுக்கு வந்து ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எப்போ செக்இன் பண்ணுங்கள், எப்போ செக் அவுட் பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து அதிலே எழுதிடுவாங்க. உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அட்ரஸ் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த பில்டிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடம்பன் நிலம். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடி எடுக்கிற இடமும் இருக்கும். இங்கே முடி எடுத்துகிட்டு நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக பழனி மலைக்கு போகலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரூம் உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க மேலே போகலாம். ஸோ கடம்பன் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த அலாட்டாக இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 890 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு நாள் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லுக் வந்து ஒரு பழைய பில்டிங் மாதிரி தான் தெரியுது. ஸோ உள்ள ரூம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு எக்ஸாக்டாக அலாட்டாக இருந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21. ஸோ அந்த ரூமுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு அலாட்டாக இருந்த ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம் தான். ஸோ வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட்டில் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரூம் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஸோ நமக்கு கொடுத்துருந்த அந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா 21 கொடுத்துருந்தாங்க. ஸோ கடம்பன் இல்லாமல் 21 ரூம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட இந்த ரூமோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 890 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ரூமோட மெயின் ப்ளக் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயின் பவர் ஸ்விட்ச். நீங்கள் எங்கேயா கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இது ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது உள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் நம்ம உள்ளே போன உடனே பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்டு. ஸோ இதில் நம்ம பேச்சுலர்ஸாக வந்தோம் அப்படின்னா மூணு பேர் கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்பேசியஸாக தான் இருக்குது, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணாமல் நல்லா தான் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆங்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டவல்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ட்ரெஸ் அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு ஒரு ஆங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்விட்சஸ்லாம் நீட்டாகவே ஒர்க் ஆகுது. எந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஃபேனுமே வந்து நல்லா கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷனாக தான் இருக்குது. ஸோ ஃபேனுமே வந்து நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. அதுக்கான ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மூணு பேர் வந்து நீட்டாக வந்து இந்த ஃபஸ்ட் ரூமில் தங்கிக்கலாம். கீழே வேணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து நம்ம ரெண்டு மூணு பேர் தங்கிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து உள்ளே ரூம் இருக்குது. ஸோ அதோட லைட்ஸ் நான் போடுறேன் பாருங்க எப்படி இருக்கு. பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம்லேயே வந்து இது செகண்ட் ரூம். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ரூம்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் தாராளமாக அந்த ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே தங்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழேயுமே வந்து ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ விண்டோ கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம். ஸோ விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் வந்து அவுட் சைடு வந்து ஏர் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அவுட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மெல்லியாக தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆங்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டுமே இருக்குது. ஸோ டாப்பில் இருக்க அந்த லைட் எந்த இஷ்யூ கிடையாது, ஃபேனில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா வாஷ் ரூம் இருக்குது. அந்த ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு பேர் போகணும். ஸோ இங்கே ஒரு ரெண்டு பெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து அட்டாச்சாக வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாச்சு பாத்ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெஸ்டர்னா இந்தியனான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம வெஸ்டர்ன் கேட்டதாக வந்து நமக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறதுக்கு தனியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டாய்லெட் வந்து நமக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வெஸ்டர்ன் இருக்குது. உள்ளே வந்து ஹீட்டர்லாம் எதுவும் நமக்கு கிடையாது. ஸோ இங்கே வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நிறைய இருக்குது. ஸோ இது பண்ணோட லைட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. Mm-hmm.
ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரூம் வந்து 890 rupees வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ஹீட்டர்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நார்மலாக வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் அது வந்து வெஸ்டர்ன் லெவலில் இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டே பண்ணலாம் ஒரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 பேர் வந்தீங்க அப்படின்னா நீட்டாக ஸ்டே பண்ணலாம். ஒரு 4 பேர் பெட்டில் படுக்கலாம். மீதி ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே படுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரூமில் வந்து 2 beds, செகண்ட் ரூமில் 2 beds, ஒரு அட்டாச் பாத்ரூம். ஸோ அதுக்கான மிரர் லைட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 890 rupees வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ பெரிய ஃபேமிலி வந்தாலுமே வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் வந்தீங்க அப்படின்னா ரூம் எடுத்துகிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பார்த்து திரும்ப வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டு அது நாள் போகிறது வந்து ரொம்ப ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மாடரேட்டான ரூம்னு சொல்லலாம். ஒரு 890 rupees வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஓகே ஓகே தான் அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அப்படின்னா செப்பரேட்டாகவே வந்து விண்டோஸ் போட்டுருக்காங்க. ஸோ அந்த ரூம்லேயும் வந்து விண்டோஸ் இருக்குது, இங்கேயுமே வந்து விண்டோஸ் இருக்குது. ஸோ வென்டிலேஷன் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. ஸோ மாடரேட்டாக வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு 890 rupees வந்து வருதுனா. ஸோ சீசன் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்கிங் வந்து கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங் டைமில் எர்லியாக வந்து ஒரு 8 to 9 வந்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். இதேமாதிரி வேறு ஒரு வீடியோவில் மறக்காமல் லீவ் பண்ணுறது கடவுள் வாங்கி.